மே 9 குரோதி வருடம் சித்திரை 26 வியாழக்கிழமை வளர்பிறை பிரதமை திதி காலை 7:43 மணி வரை. அதன் பின் துவிதியை திதி கார்த்திகை நட்சத்திரம் மதியம் 1:26 மணி வரை. அதன் பின் ரோஹிணி நட்சத்திரம் மரண யோகம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் நல்லெண்ணெய். சந்திராஷ்டமம் துலாம். பொது சந்திர தரிசனம் சூரிய உதயம் காலை 5:56 மணி, அஸ்தமனம் மாலை 6:23 மணி, சந்திர உதயம் காலை 6:46 மணி, அஸ்தமனம் இரவு 7:48 மணி. மேஷராசி அன்பர்களே, சங்கடம் விலகும் நாள். கவனமுடன் செயல்படுவீர்கள். முயற்சிகள் வெற்றியாகும். பண வரவு அதிகரிக்கும். நினைத்தது நிறைவேறும் நாள். ஈடுபடும் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். வருமானம் அதிகரிக்கும். கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். உங்கள் கவனக்குறைவால் சில சங்கடம் தோன்றும். ரிஷபராசி அன்பர்களே, திட்டமிட்ட செயல் முடியாது. குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்ள முடியாமல் போகும். ஆதாயமான நாள். நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும். வியாபாரத்தில் தோன்றிய நெருக்கடி விலகும். வருமானம் திருப்தி தரும். முயற்சியால் முன்னேற்றம் காண வேண்டிய நாள். உழைப்பு அதிகரிக்கும். உங்கள் திறமை வெளிப்படும். மிதுனராசி அன்பர்களே, நிதானமுடன் செயல்பட வேண்டிய நாள். எதிர்பாராத செலவுகளால் சங்கடத்திற்கு ஆளாவீர்கள். குடும்பத்தினர் விருப்பம் நிறைவேறும். செலவு அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பது நல்லது. செலவுகளால் சங்கடம் உண்டாகும் நாள். பணியாளர்களுக்கு வேலைப்பழு அதிகரிக்கும். கடகராசி அன்பர்களே, விழிப்புடன் செயல்பட்டு வெற்றியடையும் நாள். வருமானத்திலிருந்து தடை விலகும். வராமல் இருந்த பணம் வரும். நீண்ட நாள் முயற்சி வெற்றியாகும். விளைவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். பொருளாதார தடை விலகும். சங்கடத்தை சந்திப்பீர்கள். உழைப்புக்கேற்ற வருவாய் வரும். நண்பர்கள் தக்க நேரத்தில் உதவுவர். சிம்மராசி அன்பர்களே, வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி விலகும். விற்பனையில் லாபம் அதிகரிக்கும். உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். உங்கள் முயற்சி வெற்றியாகும் நாள். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சினை விலகும். செல்வாக்கு அதிகரிக்கும். கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். தேவையற்ற குழப்பங்களால் மனம் சங்கடமடையும். கன்னிராசி அன்பர்களே, தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு உங்கள் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். நீண்ட நாள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். அனுசரித்து சென்று லாபம் அடையும் நாள். நீங்கள் மேற்கொள்ளும் செயல் வெற்றியாகும். போராடி வெற்றி பெற வேண்டிய நாள். தீராமல் இருந்த ஒரு பிரச்சனை முடிவிற்கு வரும். துலாராசி அன்பர்களே, நெருக்கடிக்கு ஆளாகும் நாள். எதிர்பார்ப்புடன் நீங்கள் மேற்கொண்ட முயற்சி எழுபடியாகும். திட்டமிட்டு செயல்பட்டு தேவையானவற்றை அடைவீர்கள். புதிய முயற்சிகளை இன்று ஒத்திவைப்பது நல்லது. முயற்சியில் தடைகளை சந்திக்கும் நாள். போட்டியாளர்களால் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள். விருச்சிகராசி அன்பர்களே, உழைப்பு அதிகரிக்கும் நாள். நண்பர்கள் ஒத்துழைப்புடன் உங்கள் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். நன்மை அதிகரிக்கும் நாள். நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும். குடும்ப நெருக்கடி நீங்கும். நன்மையை அடைய நிதானம் காக்க வேண்டிய நாள். கூட்டுத் தொழிலில் இருந்த பிரச்சினை நீங்கும். தனுசுராசி அன்பர்களே, மனதில் இருந்த சங்கடம் நீங்கும். உங்கள் திறமை வெளிப்படும். எதிர்ப்புகள் விலகும். உங்கள் செல்வாக்கு உயரும் நாள். இழுபறியாக இருந்த பிரச்சினை முடிவிற்கு வரும். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். போட்டியாளர்களால் சில சங்கடம் தோன்றும். மகர ராசி அன்பர்களே, உழைப்பு அதிகரிக்கும் நாள். குடும்பத்தினர் ஆதரவுடன் முயற்சியில் வெற்றியடைவீர்கள். குரு அருளால் குறை தீரும் நாள். பூர்வீக சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சினை முடியும். விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். கும்பராசி அன்பர்களே, அலைச்சல் அதிகரிக்கும் நாள். திட்டமிடாமல் ஒரு செயலில் ஈடுபட்டு சங்கடத்தை அனுபவிப்பீர்கள். உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். செயலில் வெற்றி உண்டாகும். சங்கடம் விலகி சந்தோஷம் காண்பீர்கள். அந்நியர்களால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படும். உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். மீனராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். வேலைப்பழு அதிகரிக்கும். முயற்சியில் எதிர்பாராத தடை ஏற்படும். வியாபாரத்திலிருந்து தடை விலகும். உங்கள் முயற்சியில் லாபம் உண்டாகும்.
திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும்.